ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம 7th ரெசிபி பண்ண போகிறோம். பன் சாண்ட்விச். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு பன் எடுத்திருக்கேன். கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, கொஞ்சம் பெப்பர், சால்ட் இதெல்லாம் போட்டு ஒரு சில்லி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் நல்லா வதக்கி வச்சுருக்கேன். மொசரெல்லா சீஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சம். அப்புறம் டொமேட்டோ சாஸ். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பன்னை வந்து ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இதில் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இதை பேனில் நெய் கொஞ்சம் விட்டு இது ரெண்டுத்தையும் ஒரு 2 மினிட்ஸ் வைக்க போகிறோம். நெய்யில் அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் ஆனப்புறம் அது ஹீட்டான போதும் லைட்டாக அந்த நெய்யெல்லாம் அப்சர்வ் ஆகணும். இப்போ நம்ம பன் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அது மேலே டொமேட்டோ சாஸ், அந்த வெஜிடபிள் வதக்கி வச்சது, அப்புறம் மொசரெல்லா சீஸ், இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் திருப்பி பேனில் வைக்க போகிறோம். நான் இதில் கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, பெப்பர், சால்ட், க்ரீன் சில்லி ஒன்று போட்டிருக்கேன். இதில் சீஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு சீஸ் வேண்டான்னா ப்ளெயினாக கூட சாப்பிடலாம். சாஸ் மட்டும் போட்டுட்டு லைட் சாஸை வந்து லைட்டாக இதில் போட்டிருக்கேன். இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக போட்டுட்டு இந்த பன்னை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு வச்சு ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ ரெடியாகிருக்கும். நம்ம எடுத்துடலாம். ஈஸியான பன் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பிளேட்டில். இது மேலே சாஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், டொமேட்டோ சாஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.